ஓகே, இப்போ நேவிகேஷனில் நம்ம கோடிங் எழுதிட்டோம், பட் என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா அதை இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதை டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ரைமரி கீஸ் வந்து கலெக்ஷனை நம்ம அசைன் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும், இப்போ முதல்ல டேட்டா பேஸோடு இன்ட்ராக்ட் பண்ணி ஏதாவது ஒரு சாம்பிள் டேபிள் எடுத்துகிட்டு அந்த டேபிளிலேருந்து ப்ரைமரி கீ கலெக்ஷனை எடுத்து நம்ம அசைன் பண்ணுறதுக்கு உண்டான கோடிங் பண்ணணும். ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஐ டேட்டா ப்ரொவைடர் அப்படிங்கிற ஒரு காமன் இன்டர்ஃபேஸை இப்போ முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஸோ நம்மளுடைய இன்டர்ஃபேஸ் ப்ராஜெக்டில் நியூவாக ஒரு கிளாஸை ஆட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஐ டேட்டா ப்ரொவைடர். இது பப்ளிக் இன்டர்ஃபேஸ். சரி, ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ப்ரைமரி கீ கலெக்ஷனை எடுக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இதில் ஐ லிஸ்ட் ஆஃப் டேட்டா ஐ டேட்டா கீ ப்ரைமரி கீஸ் இந்த மாதிரி ஒரு மெத்தடை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஐ டேட்டா ப்ரொவைடரில் இருக்கிற மெயின் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா இந்த மாதிரி. ஸோ இதுக்கு சப்போர்ட்டிங்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ டேட்டா டேபிள், ஸோ யூஸிங் சிஸ்டம் டாட் டேட்டா, முதல்ல எனக்கு டேட்டா டேபிளை யூஸ் பண்ணி ரெக்கார்ட்ஸ்லாம் ஃபெச் பண்ணி அதன் மூலமாக ப்ரைமரிக்கு எடுக்கிறதுக்கு உண்டான கோடிங் நான் போடணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், டேட்டா டேபிள் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரியான ஒரு லிஸ்ட் அப்படின்ற ஒரு மெத்தடும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் என்னுடைய டேட்டா ப்ரொவைடர் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த டேட்டா ப்ரொவைடரை யார் யூஸ் பண்ண போகிறாங்கன்னா, இந்த டேட்டா ஆக்சஸ் லேயர் யூஸ் பண்ண போகிறாரு. ஸோ இந்த டேட்டா கீயை நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரே ஒரு கீ வேல்யூ தான் இருக்குது. அதே மாதிரி இந்த டேட்டா ப்ரொவைடரை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னா, நான் ஒரு டேட்டா பேஸ் சிம்பிளாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ SHSS ட்ரெயினிங்னு ஒரு டேட்டா பேஸு, இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேபிள் இருக்குது, எம் ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்குது. இதில் பாருங்கள் இந்த மாதிரி ரெக்கார்டு இருக்குது. ஸோ இதிலேருந்து தான் நான் ரெக்கார்டை எடுக்கிற மாதிரி நான் இப்போ ப்ரொசீட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஐ டேட்டா ப்ரொவைடர் அப்படிங்கிற ஒரு இன்டர்ஃபேஸை பேஸ் பண்ணி என்னுடைய பிஸ்னஸ் ஆப்ஜெக்ட் அண்ட் டேட்டா ஆக்சஸ் லேயரை பில்டு பண்ணணும். ஸோ அதனால் இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான், இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். முதல்ல எனக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எடுக்கணும், அதை பேஸ் பண்ணி அதனுடைய ப்ரைமரி கீஸை வந்து ஐ லிஸ்ட்டாக எடுக்கணும், அதுக்குண்டான இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நெக்ஸ்ட் டாபிக் வி வில் கோ ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன்.